வணக்கம் அண்ட் வெல்கம் டு யா ஸ்டுடியோஸ். நான் பிரபு. வாங்க பேசலாம். ஹிந்தி ஹிந்தி இந்தியாவில் பேசப்படுற ஒரு மொழி அப்படிங்கிறதையும் தாண்டி தொடர்ந்து அரசியல் சர்ச்சையில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக். இந்த சர்ச்சைகள் தொடர்பாக நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டோம், அதற்கு காலங்காலமாக பதில்கள் கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஆனாலும் இந்த கேள்வியை கேட்கிறவன் தொடர்ந்து இந்த கேள்வியை கேட்டுட்டே இருக்கான். காரணம், புதிதாக அரசியலை கவனிக்க துவங்கியிருக்கும் புதிய தலைமுறை ஆட்களை இதுபோன்ற கேள்விகள் மூலம் குழப்பி தங்களுடைய அரசியலுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை தான். அப்படி ஹிந்தி சர்ச்சைகள் தொடர்பாக கேட்கப்படக்கூடிய சில கேள்விகளையும் அதற்கு எளிதாக புரிய வைக்கக்கூடிய சில பதில்களையும் நாம் இப்போ பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்தியாவில் நடந்த, குறிப்பாக தமிழகத்தில் நடந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்ட வரலாற்றை ஒரு முறை மிக சுருக்கமாக ஒரு பார்த்துருவோம். மத்திய அரசின் இந்தி திணிப்பு முயற்சிகளை காலங்காலமாக எதிர்த்து வந்திருக்கு தமிழகம். 1937-38 சுதந்திர இந்தியா உருவாவதற்கு முன்பே சென்னை மாகாண அப்போதைய முதல்வர் ராஜாஜி மாகாணம் முழுமைக்கும் ஹிந்தி கட்டாய பாடம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். நீதி கட்சி மற்றும் பெரியார் ஆகியோர் இதனை கடுமையாக எதிர்த்து போராட்டங்களை துவக்குகிறார்கள். பெரியாரின் தொண்டர்களான நடராஜன் மற்றும் தாளமுத்து இருவரும் கைது செய்யப்பட்டு சிறையிலேயே வைத்து அடித்து துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள். இதன் மூலம் இது பெரும் மக்கள் போராட்டமாக வெடிக்கிறது. இதன் விளைவாக 1940 இந்த திட்டத்தை கைவிடுவதாக சென்னை மாகாண அரசு அறிவிக்கிறது. அதன் பின்னர் மீண்டும் 1948 ஜனவரி 26 அன்று மத்திய அரசு ஹிந்தி இந்தியாவின் தேசிய மொழியாக இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறது. அப்போதைய சென்னை மாகாண முதல்வராக இருந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் தமிழகத்தில் முதல் மொழியாக தமிழ் மொழியும் இரண்டாவது மொழியாக ஆங்கிலம் ஹிந்தி சமஸ்கிருதம் உள்ளிட்ட 6 விருப்ப மொழிகளையும் தருவதாக உறுதி கூறுகிறார். இது ஒரு வகையில் மீண்டும் இந்தி திணிப்பு முயற்சி தான் என்று மீண்டும் எதிர்க்கிறது தமிழகம். எதிர்ப்பு போராட்டங்கள் வலுப்பெற்றதன் காரணமாக வேறு வழியின்றி மீண்டும் இந்த திட்டத்தை கைவிடுவதாக அறிவிக்கிறது மாநில அரசு. மீண்டும் 1950 ஜனவரி 26 ஹிந்தி இந்தியாவின் தேசிய மொழியாக இருக்கும், அடுத்த 15 ஆங்கிலம் இணை அலுவல் மொழியாக விளங்கும் என்றும், அதன் பின்னர் ஹிந்தி மட்டுமே அனைத்து இந்திய அரசு பணிகளிலும் பயன்படுத்தப்படும் என்று ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறது மத்திய அரசு. அப்போது சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த திரு காமராஜர் ஹிந்தி இந்தியாவின் தேசிய மொழி என்பதை தமிழகத்திலும் நடைமுறைப்படுத்த முயற்சி செய்தார். அதை எதிர்த்து மாநிலம் முழுவதும் போராட்டங்களை நடத்தியது திமுக மற்றும் திராவிடர் கழக இயக்கங்கள். போராட்டங்கள் வலுப்பெற்றதை தொடர்ந்து அப்போதைய பிரதமர் நேரு ஹிந்தி பேசாத மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளும் வரை ஆங்கிலமே தொடர்பு மொழியாக இருக்கும் என்று ஒரு உறுதியை அளித்தார். ஆனால் மீண்டும் 1960 ஜனவரி 26 அன்று ஹிந்தியே இந்தியாவின் தேசிய மொழியாக இருக்கும் என்று குடியரசுத் தலைவர் மூலமாக அறிவிக்கிறது மத்திய அரசு. அதனால் மீண்டும் தமிழகத்தில் போராட்டங்கள் நடக்க துவங்குகின்றன. 1965 ஜனவரி 26 நெருங்க நெருங்க தமிழகத்தில் ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டங்கள் வலுக்க துவங்கியது. அவ்வாண்டு குடியரசு தின நாளை கருப்பு தினமாக கொண்டாட திமுக அழைப்பு விடுத்தது. போராட்டத்தில் கல்லூரி மாணவர்கள் பெரிய அளவில் கலந்து கொண்டார்கள். போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் நடந்த கலவரங்களில் 70 மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார்கள். நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர அப்போதைய இந்திய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் ஹிந்தி பேசாத மாநிலங்களை விரும்பும் வரை ஆங்கிலமும் அரசு பணிகளில் இணை மொழியாக இருக்கும் என்ற ஒரு உறுதிமொழியை அளித்தார். அந்த உறுதிமொழியை அடுத்து மாணவர்கள் போராட்டங்கள் கைவிடப்பட்டன. ஹிந்தியை எதிர்க்கிறதா தமிழகம்? யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு பாடிய மக்கள் வந்த பூமியிலிருந்து எந்த ஒரு மொழி இனம் கலாச்சாரம் பண்பாட்டுக்கு எதிராகவும் எந்த ஒரு போராட்டமும் இதுவரையும் நடைபெற்றதும் இல்லை, இனிமேலும் நடக்க போகிறதும் கிடையாது. அப்போது இதுவரைக்கும் நம்ம சொன்ன இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் என்பது இந்தி திணிப்பு என்ற அரசியலுக்கு எதிரான போராட்டங்கள் தானே தவிர இந்தி என்ற மொழிக்கு எதிரான போராட்டங்கள் கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், ஹிந்தி என்ற தனிப்பட்ட மொழிக்கு எதிரான போராட்டங்கள் எதுவும் இங்கே நடைபெறலை. ஹிந்தி திணிப்பு என்ற அரசியலுக்கு எதிரான போராட்டங்கள் தான் இங்கே நடைபெற்றிருக்கு. இங்கே ஹிந்தி கற்றுக்க எந்த தடையும் இதுவரைக்கும் இல்லை. குறிப்பாக சொன்னோம்னா இந்தி பிரச்சார சபா மேலும் தனியார் பள்ளிக்கூடங்களில் ஹிந்தி ஒரு மொழி பாடமாக தொடர்ந்து கற்றுக் கொடுக்கப்பட்டு வந்துட்டு தான் இருக்குது. ஒருவேளை மத்திய அரசு ஹிந்தி என்ற மொழிக்கு பதிலாக கன்னடம் மலையாளம் தெலுங்குன்னு எந்த ஒரு மொழியை எடுத்து கொண்டு வந்து இதுபோல் திணிக்க முயற்சி செய்தாலும் அதையும் எதிர்த்து தமிழகத்தில் போராட்டங்கள் நடைபெற்றிருக்கும். ஸோ நடைபெற்றது எல்லாமே ஹிந்தி என்ற மொழிக்கு எதிரான போராட்டங்கள் அல்ல, ஹிந்தி திணிப்பு என்ற அரசியலுக்கு எதிரான போராட்டங்கள் தான். ஆனாலும் இந்த ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டங்களை பற்றி பேசும்போதெல்லாம் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் என்று சுருக்கி தமிழர்கள் ஒரு மொழிக்கு எதிரானவர்கள் என்று கட்டமைக்க முயற்சி செய்வதை ஒரு வகையில் அரசியல் தான். இன்னொன்று, இந்தியை பார்த்து பயப்படுகிறதா தமிழகம்? ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் பெரிய அளவில் நடந்துட்டு இருந்தப்போ அறிஞர் அண்ணாவை பார்த்து அவர் நண்பர் ஒருத்தர் கேட்டாராம், ஹிந்திக்கு ஆதரவானவர். அவர் வந்து கேட்டிருக்காரு, ஒரு மாதம் முயற்சி செஞ்சீங்கன்னா ஈஸியாக கற்றுக்கக்கூடிய ஒரு மொழி தான் ஹிந்தி, அதையே எதிர்த்து போராட்டம் நடத்துறீங்க அப்படின்னு. அதுக்கு அறிஞர் அண்ணாவோட பதில் என்ன இருக்குன்னா, ஆமாம், ஒரு மாதம் முயற்சி செஞ்சால் முழுசாக கற்றுக்கலாம், அதுக்கு மேலே கற்றுக்க அந்த மொழியில் என்ன இருக்குது அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மொழியை தமிழ் மாதிரியான மிக தொன்மையான பழமையான செம்மொழியான ஒரு மொழி பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் எந்த வகையிலுமே இல்லை.
ஜோதி எப்படி ஜோதியை அழிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மொழி ஒரு மொழியை அழிக்காது, வளர்க்கவே செய்யும். ஒரு மொழிக்கு இன்னொரு மொழியை அழிக்கக்கூடிய வல்லமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த அரசியலுக்கு எந்த ஒரு இனம் மொழி கலாச்சாரம் பண்பாட்டையும் அழிக்கக்கூடிய வல்லமை இருக்குது. இதற்கான உதாரணங்கள் உலகம் முழுக்க நிறையவே இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இலங்கையில் நடந்த இனப்படுகொலைக்கு காரணம் இனம் என்று சொல்லப்பட்டாலும் கூட உண்மையில் அதற்கான காரணம் அரசியல் தான். குஜராத்தில் நடந்த படுகொலைகளுக்கு காரணம் மதம் என்று சொல்லப்பட்டாலும் கூட அதற்கான உண்மையான காரணம் அரசியல் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அரசியலை பார்த்து பயப்பட வேண்டிய எதிர்க்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் எப்பவும் நமக்கு இருக்குது. அடுத்து, அந்நிய மொழியான ஆங்கிலத்தை ஏற்றுக்கொள்ளும் நீங்கள் இந்திய மொழியான ஹிந்தியை எதிர்ப்பது ஏன் என்ற ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கு. இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி மொழி அப்படின்றா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு மனிதன் எந்த ஒரு விஷயத்தையும் தன்னுடைய தாய்மொழியில கத்துக்கும் போது வேகமாகவும் ஆழமாகவும் சிறப்பாகவும் கத்துக்கிறான் அப்படின்னு சொல்லுது அறிவியல். அதற்கு பல சான்றுகள் உலகம் முழுக்க உண்டு. அப்படிப்பட்ட தாய்மொழியில் அவன் கல்வி கற்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அதன் மூலமே அவன் ஒரு சிறப்பான கல்வியாளனா வளர முடியும். ஸோ அவன் தாய்மொழி தவிர்த்து இரண்டாவது அவன் கற்கக்கூடிய எல்லாமே வெறும் கம்யூனிகேஷன் டூல் தான். தெர் இஸ் நோ சென்டிமெண்ட்ஸ், இது வெறும் கம்யூனிகேஷன் டூல் தான். ஸோ அப்படிப்பட்ட இரண்டாவது மொழியை தேர்ந்தெடுக்கும் போது எந்த ஒரு மொழியை தேர்ந்தெடுத்தோம்னா உலகில் உள்ள பெரும்பான்மையான மக்களை தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இப்போதைய நிலைமையில ஆங்கிலம் தான் உலகின் பெரும்பான்மையான மக்களை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு மொழியா இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஆங்கிலத்தை தேர்ந்தெடுக்கிறதா அறிவுபூர்வமான சரியான தேர்வாகவும் இருக்க முடியும். குறிப்பாக சொல்லணும்னா சூரியன் மறையா சாம்ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று மாறுதட்டி கொண்டார்கள் பிரிட்டிஷ்காரர்கள். அதற்கு காரணம் உலகம் முழுக்க தங்களுடைய காலனி ஆதிக்கத்தை விரிவாக்கி வைத்திருந்தது. அப்படி உலகம் முழுக்க தங்களுடைய காலனி ஆதிக்கத்தை பரப்பி வச்சிருந்த அந்த காலகட்டத்தில் அந்தந்த பகுதிகளின் மக்களின் மொழி கலாச்சாரம் பண்பாடு ஆகியவற்றை பற்றிய தகவல்களை தங்களுடைய மொழியில பதிவு செய்து வைத்திருந்தார்கள். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த நவீன யுகத்தில் உலகின் எந்த ஒரு பகுதியில் எந்த ஒரு தொழில்நுட்பம் வெளியானாலும் அதை பற்றிய அனைத்து தகவல்களையும் அன்றே ஆங்கிலத்தில் கிடைக்கும்படி செய்து ஒரு கட்டமைப்பை வளர்த்து வைத்திருக்கிறது ஆங்கிலம் என்ற ஒரு மொழி. அப்படிப்பட்ட ஆங்கிலத்தை கற்றுக்கொள்வதன் மூலம்தான் அந்த தகவல்களை நம்மால் எளிதாக பெற முடியும். கூடவே அந்த மக்களோடு மிக எளிதாக கம்யூனிகேட் செய்யவும் முடியும். இதனால தான் இரண்டாவது மொழி என்று வரும்போது ஹிந்தியை விட ஆங்கிலத்துக்கே முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்கிறது தமிழகம். அதுவே அறிவுபூர்வமாக சிறந்த தேர்வாகவும் இருக்க முடியும். அடுத்ததாக கேட்கப்படுற கேள்வி, மும்மொழிக் கொள்கையை எதிர்க்க என்ன காரணம் அப்படின்னு. மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக பேசக்கூடியவங்க ரெண்டு தேன் தடவிய அழகான வார்த்தைகளை வாக்குறுதிகளை நம்ம கிட்ட சொல்லுவாங்க. ஒன்று, இந்தியாவின் எந்த ஒரு பகுதியிலும் நம்முடைய தமிழ் மொழி கற்றுக் கொடுக்க வாய்ப்பு இதன் மூலம் ஏற்படும். ரெண்டாவது, தமிழகத்தில் நீங்கள் விருப்பப்பட்டால் இந்தியாவின் எந்த ஒரு மொழியையும் நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே அப்பட்டமான பொய்ங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். காரணம் மத்தியிலும் சரி மாநில தமிழகத்திலும் சரி தமிழ் மற்றும் ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களின் காலி பணியிடங்கள் இன்னும் நிரப்பப்படாமலே இருக்கு. மிக பெரிய அளவில் இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்காத இந்த இரண்டு மத்திய மாநில அரசுகள் மூன்றாவது ஒரு மொழியை கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம். இவங்களுக்கு நிஜமாவே மொழி மேல ஏதாவது அக்கறை அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா அதுவும் இல்லை. ஹிந்தியை தாய்மொழியாக கொண்ட மாநிலங்களில் கூட அதில் தன்னுடைய தாய்மொழியான ஹிந்தியில் தேர்ச்சி பெறும் மாணவர்கள் எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஹிந்தியை சொல்லிக் கொடுக்கவே இன்னும் நிறைய ஆசிரியர்கள் தேவைப்படுற மாநிலங்களில் அதற்குரிய அக்கறைகளை செலுத்தாமல் இதுபோல மூணாவதாக ஒரு மொழியை கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு கொண்டுட்டு வர்றதே வெறும் ஒரு வெறும் அரசியல் தானே தவிர மற்றபடி மொழியின் மீது அவர்களுக்கு அக்கறையும் ஆர்வமும் கிடையாது. இப்போ குறிப்பாக தமிழகத்தில் தமிழும் ஆங்கிலமும் ஒழுங்காக சொல்லித்தரத்துக்கு போதிய அளவில் ஆசிரியர்கள் இல்லாத போது மூணாவது ஒரு மொழியான ஹிந்தியோ இல்லது இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழியும் எந்த ஒரு மொழியும் நாங்கள் கற்றுக் கொடுப்போம் அப்படிங்கிறது ஒரு வகையில் போய் தான். உதாரணமாக சொல்லணும்னா இப்போ நாமக்கல் மாவட்டத்தில் ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒரு பையன் வட மாநிலத்தை சேர்ந்த ஏதோ ஒரு மொழியை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறான்னா அவன் அந்த பள்ளிக்கூடத்தில் போய் அவனை சேர்க்கும்போது அவன் கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க ஹிந்திக்கு மட்டும்தான் இங்கே ஆசிரியர் இருக்காங்க, அதனால் தயவுசெய்து நீங்கள் மூணாவது மொழியாக ஹிந்தியை தேர்ந்தெடுங்க அப்படின்னு. இது வந்து ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் நடக்கும் அப்படின்னு இல்லை, எந்த ஒரு பள்ளிக்கூடத்துலையும் அந்தந்த பள்ளிக்கூடங்களில் பல்வேறு மொழிக்கு ஆசிரியர்கள் போட்டு அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வருமானத்தில் எந்த ஒரு மத்திய மாநில அரசுகள் கண்டிப்பாக இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது ஹிந்திக்கு மட்டும் ஆசிரியர் போட்டுட்டு வேறு வழியே இல்லாமல் ஏதோ ஒரு சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தில் கதாநாயகனை பார்த்து அந்த காமெடி நடிகர் கேட்பா, இப்படி ஒரு வரலை நீட்டுட்டு எங்கே உனக்கு வேண்டியதை தேர்ந்தெடு அப்படின்னு. இங்கே தேர்வே ஒன்றா தான் இருக்கும், நீங்கள் வேறு வழியே இல்லாமல் நீங்கள் ஹிந்தியை தான் தேர்ந்தெடுத்தாகும். ஸோ இந்த மூணாவது மொழிக் கொள்கை அப்படிங்கிறதே சும்மா ஹிந்தியை திணிப்பதற்கான வேறு ஒரு வடிவமான ஒரு அரசியல் தானே தவிர அவர்களுக்கு எந்த ஒரு மொழியின் மீதும் அக்கறையோ ஆர்வமோ கிடையாது. அப்போ மூணாவதாக எந்த மொழியை கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. என்னை பொறுத்தளவு மூன்றாவது மொழி பள்ளி மற்றும் கல்லூரி காலங்களில் மூணாவதாக ஒரு மொழி அவனுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. இந்த இரண்டு மொழிகளையும் சிறப்பாக கற்று தேர்ந்து ஒருத்தன் பள்ளி மற்றும் கல்லூரியை முடிச்சு வெளியே வந்தான்னா அவன் வேலைக்கு போகக்கூடிய இடங்களில் அங்கே இருக்கிற எந்த ஒரு மொழியும் அவனுக்கு கற்றுக்கிறதுல எந்த வித சிக்கலும் இருக்காது. குறிப்பாக சொல்லணும்னா இப்போ ஒருவேளை அவனுக்கு வேலைக்கு போகிற மலையாளமோ தெலுங்கோ கன்னடமோ தேவைப்பட்டாலோ இல்ல ஹிந்தி தேவைப்பட்டாலோ இந்த படித்த அறிவு இருக்கு இல்லையா, ஆங்கிலம் மற்றும் தமிழ் வழியாக அவன் படித்து கொண்டு வந்த அறிவு இருக்கு இல்லையா, அந்த அறிவின் மூலம் இந்த மூணாவது மொழியை கற்றுக்கொள்ள அவனுக்கு அதிகபட்சம் போனா ரெண்டு அல்லது மூணு மாதம் தான் தேவைப்படும். குறிப்பா சொல்லணும்னா அந்த மொழி பேசக்கூடிய மக்கள் மத்தியிலிருந்து அந்த மொழியை நம்ம கத்துக்கிட்டோம்னா இன்னும் வேகமா
ஒரு மாதத்துல கூட நீங்க சிறப்பாகவே பேச ஓரளவுக்கு கம்யூனிகேட் பண்றக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு மொழியையும் கற்றுக்கக்கூடிய வல்லமை அவனுக்கு வந்திருக்கும். நான் பெங்களூர்ல இருந்த ஒரு சில மாதங்களில் ஓரளவுக்கு என்னால் கன்னடம் பேசவும் அவர்கள் பேசுவதை புரிந்து கொள்ளவும் முடிஞ்சிருக்கு. அதற்கு தனிப்பட்ட பயிற்சிகள் எதுவும் தேவையே இல்லை. குறிப்பாக சொல்லணும்னா அந்த குழந்தை பருவத்தில் அவர்களுக்கு கற்றுக்கொள்ளும் திறன் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட கற்றுக்கொள்ளும் திறன் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு அறிவியலை சொல்லித்தரலாம் அல்லது ஒரு கலையை சொல்லித்தரலாம். அதன் மூலம் அவர்களை அறிவை வளர்க்கவும் அவர்கள் வாழ்வியலை அழகாக்கி கொள்ளவும் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கலாம். அதெல்லாம் கற்றுக் கொடுக்காம தேவையில்லாமல் எந்த மொழியை நம்ம பயன்படுத்த போகிறோம்ன்ற அடிப்படை விஷயங்கள் தெரியாத போது மூணாவதாக ஒரு மொழியை கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் மீது திணிப்பது என்பது மிகப்பெரிய வன்முறை. அப்படிப்பட்ட ஒரு வன்முறையை தான் பலகாலமாக நம்ம செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். குறிப்பாக அவங்க நண்பர்கள் இப்போ ஒரு 30 வயதை தொட்ட அல்லது அதற்கு அருகில் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களோ அல்லது உறவினர்களோ யாரையாவது கேட்டு பாருங்க, நீங்கள் பள்ளி கல்லூரிகளில் கற்றுக்கொண்ட அந்த ஹிந்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னு. பெரும்பான்மையாளர் தமிழகத்திலேயோ அல்லது எங்களை மாதிரி சிங்கப்பூர் போன்ற ஹிந்தியை தொடர்ந்து தொடர்பு மொழியாக பேச தேவையில்லை அப்படின்ற ஒரு இடத்துல இருப்பாங்க. அப்படி இருக்கிற பெரும்பாலானவர்களுக்கு ஹிந்தி மொழி என்பது அவர்கள் கற்றுக்கொண்ட ஹிந்தி மொழி என்பது ஏதோ 4 வார்த்தை எழுத தெரியும், ஏதோ 4 வார்த்தை பேச தெரியும் அப்படின்ற அளவில் தான் இருக்கும். அதிகபட்சம் போனால் ஒரு ஹிந்தி மொழி ஹிந்தி படம் பார்க்க தெரியும், ஹிந்தி மொழி படம் பார்த்தால் கொஞ்சம் புரியும் அப்படின்ற அளவில் மட்டும்தான் அவங்களுக்கு அவங்க பள்ளிக்கூடங்களில் கற்றுக்கொண்ட மொழி இப்போ இருக்குது. ஸோ அப்படி சும்மா அந்த சின்ன சின்ன பயன்பாட்டுக்காக அவர்கள் செலவு செய்த நேரம் இருக்கு இல்லையா, அந்த குழந்தை பருவத்தில் அவர்கள் செலவிட்ட நேரம் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ பெருசு அப்படின்னு இப்போ யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு மலைப்பாக இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா இங்கு நடைபெற்ற போராட்டங்கள் எல்லாமே ஹிந்தி என்ற ஒரு மொழிக்கு எதிரான போராட்டங்கள் கிடையாது, ஹிந்தி திணிப்பு என்ற அரசியலுக்கு எதிரான போராட்டங்கள் தான். அடுத்து 2வது மொழியை தேர்ந்தெடுப்பது என்று வரும்போது உலகின் பெரும்பான்மையான மக்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிற ஆங்கிலமே 2வது மொழிக்கான சிறந்த தேர்வாக இருக்க முடியும் அப்படிங்கிறதும், அடுத்து மும்மொழி கொள்கை இந்த 2 மொழிகளையும் சிறப்பாக கற்றுத்தேர்ந்த ஒருவன் 3வது மொழியை எந்த நேரத்திலும் எங்கே இருந்தாலும் மிக குறுகிய காலகட்டத்தில் அவனால் கற்றுக்க முடியும் அப்படிங்கும்போது தேவையில்லாமல் அந்த மொழியை பள்ளி மற்றும் கல்லூரி காலங்களிலே கற்றுக்கணும் அப்படின்னு சொல்றது வெறுமனே நேரத்தை வீணடிக்கும் ஒரு செயல்தானே தவிர அதனால எந்த பயனும் இல்லை. ஸோ கடைசியாக ஹிந்தி ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்காக அவர்கள் மொழியிலேயே புரியும்படி சொல்லணும்னா, மேரி ஆஷாத்திகோ முட்சே மத்சினோ முச்பர் குச்மத் தோகோ ஹம் சப்கோ சமம் கர்த்தேகே ஹம் சப்கோ பியார் கர்த்தேகே சுக்ரியா நமஸ்தே. எனக்கான சுதந்திரத்தை என்னிடமிருந்து பறிக்காதே, என் மீது எதையும் திணிக்காதே, எல்லோரையும் மதிக்கிறோம், எல்லோரையும் நேசிக்கிறோம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.